ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரோட்டு சைட் வந்து செய்கிற காளான் சூப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து வாசலில் வந்து இந்த காளான் சூப் கொடுப்பாங்க. இந்த உழவர் சந்தை வாசல்ல எல்லாம் வந்து இந்த காளான் சூப் வந்து கொடுப்பாங்க. அதை அப்படியே நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி, அதை வந்து நீங்கள் முதல்ல ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃபஸ்ட்டு தண்ணியை. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அது வந்து தண்ணி கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ வந்து காளான் வந்து ஒரு பாக்ஸில் வர காளான் தான் நான் எடுத்துருக்குறேன், ஒயிட் காளான். இது வந்து ஒரு 1/2 பேக்கெட் காளான் இருந்தால் கூட போதும், 1/4 பேக்கெட் கூட போதும். அதுவே வந்து ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சூப்பு. கொஞ்சம் அளவு வந்து கம்மியாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து சூப் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வந்து காளான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறம் இந்த காளான் எடுத்து அதில் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அந்த காளான் வந்து சாஃப்டாக அந்த தண்ணியில் வந்து வேகணும். அது வெந்ததுக்கப்புறமா இந்த காளானில் வந்து இப்போ ஒரு இந்த ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சும்மா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை வேக வச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நல்லா வாயில் கடிப்படுற அளவுக்கு சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காளானை வந்து அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த காளான் சூப்புக்கு. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த காளான் அப்படியே போடுறோம் அதில். இப்போ நல்லா அந்த காளான் வந்து அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். நல்லா காளான் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அமுங்கும். காளான் நல்லா சாஃப்டாக அமுங்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ காளான் வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காளானை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம சூப் செய்யும்போது சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த காளான் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க கட் பண்ணி கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச காளானை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். மீதி நம்ம காளான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சூப் வந்து நல்லா நிறைய கிடைக்கும். வேணும்ன அளவு தண்ணி சேர்த்து நம்ம சூப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு லேசாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வதக்கணும். இஞ்சி பூண்டு இல்லை. இப்போ வந்து இந்த நம்ம வந்து காளானுக்கு வந்து வேக வச்சோம் இல்லையா தண்ணி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த காளான் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதில். இதுவே நல்லாயிருக்கும், சூப்பு வந்து திக்காக இருக்கும். இதில் ஒரு சில பீசஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், அரைக்கலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இது வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ண கறி மசாலா. இப்போ இந்த கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கினதுனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாட் மசாலா வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வந்து சிக்கன் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலா வச்சுருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கறி மசாலா, அது நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டு தான் நம்ம வந்து பெப்பர் பவுட்ரு உப்பு, அது ரெண்டும் நம்ம வந்து சேர்க்கணும்.
இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ வந்து இது மாதிரி கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளாரை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துட்டு அதையும் வந்து அப்படியே நம்ம அந்த சூப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து நான் இப்போ ஊற்றிட்டேன். இதில் நல்லா அந்த சூப் வந்து கொதிச்சுட்ருக்கட்டும். சூப் வந்து நல்லா இப்போ கொதிச்சுட்ருக்கட்டும். வந்து இதில் வந்து நல்லா சூப் கொஞ்சம் லைட்டாக அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து லேசாக ஒரு பளபளப்பு வரும் இதில் சூப்பில். அந்த பளபளப்பு வரும்போது நம்ம வந்து இதில் வந்து பால் சேர்க்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போயே உங்களுக்கு கலர் நல்லா கிடச்சிருச்சு. கொஞ்சம் திக்காகவும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்காகவும் ஆகும். லைட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி மேலே ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால. இப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இப்போ நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா சூப் வந்து நல்லாவே திக்காக இருக்கும். இவ்வளோ திக்கு வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து என்ன பண்ணணுன்னா பெப்பர் பவுடர் போட போகிறோம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் நல்லா வந்து இது வந்து இப்போ நான் வந்து மிளகு சீரகம் ரெண்டும் வந்து சேர்த்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் வீட்டில். நீங்கள் அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் பெப்பர் பவுடர் கடையில் விற்கிதில்ல அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், எதுனாலும் உங்கள் இஷ்டம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளான் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட போகிறோம். லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கணும். நீங்கள் வந்து இதில் வந்து அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு வந்து அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. அது என்னென்னா அவங்க வந்து அஜினா மூட்டை போடுவாங்க, ஆனால் அது வந்து நல்லது இல்லை உடம்புக்கு. அதனால் நான் வந்து அந்த அஜினா மூட்டை போடுறது கிடையாது. வீட்டில் செய்கிறது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அஜினா மூட்டை போட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அது போட்டுக்கோங்க அஜினா மூட்டை. இப்போ வந்து சுவையான காளான் சூப் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.